फ्रेंड्स वेलकम टू डीएल किचन இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா உளுந்த வடை அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் உளுந்து ஒரு 200 கிராம் கழுவிட்டு நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தழை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க வடை போடுறதுக்கு இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க உளுந்து அதல போட்டுக்கலாம் உளுந்து போட்டாச்சு இப்போ லைட்டா ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸில பாருங்க லைட்டா ஓட்டியாச்சு தண்ணி தெளிக்க கூடாது தண்ணி தெளிச்சா வடை வந்து பிரிஞ்சு போயிடும் அதுக்காக ரெண்டு ஐஸ் கட்டி மட்டும் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஓடிச்சு மாவு கெட்டியா இருக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்ப மாங்க ரெடி பண்ணிக்கலாம் மாவு பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இப்ப உப்பு ஜீரகம் மிளகு சேர்த்துக்கறோம் வெங்காயம் வெங்காயம் ரொம்ப சின்னதா கட் பண்ணவேனா கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இஞ்சி இருந்தா நீங்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இஞ்சி இல்ல அதனால நான் இத மட்டும் போட்டுக்கிறேன் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காய வச்சிருவோம் ஒரு கால் மணி நேரமாவது காயட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்ப்போம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ எல்லா வடையும் போட்டுடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வேகணும் ஒன் சைடு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் வேகட்டும் பாருங்க வடை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கலை அதனால வடை எண்ணெயே குடிக்கலை நல்லா வந்துருச்சு எண்ணெய் ஒட்டாமே இருக்குது அடுத்த செட்டு போட்டுடலாம் அடுத்த செட்டு வடை ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் சூடான சுவையான மொறு மொறுன்னு உளுந்த வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்